அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் கதிர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்டங்கத்திரி பத்தி தான் பார்க்க போறோம் இது பூ என்னுடைய காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இதுவே பழுத்ததுக்கு அப்புறமா பழம் வந்து நல்லா மஞ்சள் நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதனுடைய இலை காய் பகுதி எல்லாமே வந்துட்டு ஒரு சிறிய அளவுல முட்கள் வந்து நிறையவே இருக்கும் முள்ளுங்க பாருங்க அதனுடைய இலைகள் மேல முள் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பொதுவாகவே சாலையோர பகுதி நிலத்து பகுதியில் மண் செம்மண் எல்லா வகையான மண்ணிலையுமே வந்துட்டு விளையக்கூடியது தான் தானாக வந்து வளரக்கூடிய ஒரு செடி வகை தான் இது பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டங்கத்திரின்னு சொல்லி இதுக்கு பேர் ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கண்டத்தில் இருக்கிற கபத்தை வந்து நீக்கிறதுனால தான் வந்து கண்டங்கத்திரியின் பேர் வந்தது அதாவது கண்டம்னா கழுத்து கபம்னா சளி கழுத்து பகுதியில் இருக்கிற சளி சளிலாம் வந்து நீக்கிறதுனாலதான் வந்து கண்டங்கத்தனி பெயர் வந்தது இதனுடைய மருத்துவ குணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்மளுடைய இதனுடைய தாவரம் அதாவது இதனுடைய முழு செடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் தான் இலை வேர் பட்டை காய் பழம் என்னுடைய பூ எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டவை சித்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல எல்லாமே வந்துட்டு பயன்படுத்திட்டு வராங்க முக்கியமாக நமக்கு மாதிரி பிரச்சனைலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கோழையை அகற்றும் முக்கியமாக கோழையை அகற்றக்கூடியது சளி இருமல் ஆஸ்துமா மூச்சு திணறல் தொண்டைக்கட்டு மூட்டு வீக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து சரிப்படுத்தும் இதை விட பல முக்கியமான பிரச்சனைகளும் இருக்கு அதாவது சொத்தைப்பல் சொத்தைப்பல் வந்து முழுவதுமாக நீக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சொத்தை சொத்தைப்பல் வந்து முழுசாவே வந்து சரிப்படுத்திடும் பாருங்க அதனுடைய பழம் வந்து பழுத்ததுக்கு அப்புறமா நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கு பாருங்க நமக்கு பழம் வந்து அதிக அளவுல பயன்படுது அது எப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய உடம்புல வந்துட்டு வெண்புள்ளிகள் ஏற்பட்டதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த பழம் தான் நமக்கு பயன்படுது நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் மட்டும் பறிச்சுட்டு வந்து நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறமா அதில் தண்ணீர் விட்டு நல்லா வடிகட்டி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த சாரோட சேர்த்து நீரடி முத்து எண்ணெயின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக விற்கிறாங்க அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து இந்த சாரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்துட்டு நமக்கு உடம்புல வெண்புள்ளிகள் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதன் மேலே வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக சரியாகிடும் வெண்புள்ளிகள்லாம் வந்து மறைஞ்சிடும் இந்த பழங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம உடம்புல வந்து வேர்வை நாச்சம் வந்து அதிகமாக ஏற்பட்டதுன்னா அதை நீங்கள் எப்படி சரிப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை சாறு கண்டங்கத்திரி இலை சாறு வந்து எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து சம அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை நீங்க உடம்புல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்வை நாற்றம்லாம் வந்துட்டு வராது கண்டிப்பா இந்த தீர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு சொத்தைப்பலுக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சொத்தைப்பலுக்கு இதனுடைய பழம் தான் நமக்கு பயன்படும் கண்டங்கத்திரி பழம் மட்டும் எடுத்து நல்லா வெயில வந்து நீங்க நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அந்த காய்ஞ்சதுக்கு அப்புறமா அந்த பழத்தினுடைய விதைகள் மட்டும் வந்து நீக்கிடுங்க அந்த விதை தான் நமக்கு வந்து பயன்படும் சொத்தை பல்லுக்கு இந்த விதை தான் நமக்கு வந்து முக்கியமானது இந்த விதை வந்து உங்களுக்கு பழம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்ணங்கத்திரி விதை வந்து கண்டிப்பா கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படிலாம் அதனுடைய பொடி கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் என்னுடைய விதையை வந்து எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து வீட்டில் சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் நெருப்பு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நெருப்பில் என்ன பண்ணலாம்னா இந்த விதையை வந்து லைட்டாக தட்டி ஒரு தூள் மாதிரி வந்து பொடி மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு அந்த நெருப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா புகை மாதிரி நிறைய வரும் அந்த புகைய வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கணும் எப்படின்னா சொத்தைப்பல் நிறைய இருக்குன்னா நீங்கள் அந்த புகையில வந்துட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை பகுதியை கொண்டு போனீங்கன்னா அந்த புகை ஃபுல்லாக வாய்க்குள்ள போகும்போது

இதை வந்துட்டு இந்த விதையை வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க வேப்பெண்ணெய் அதாவது வேப்பெண்ணெய் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் சுத்தமான வேப்பெண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வந்து சூ சூடு பண்ணிக்கோங்க நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் போது அதில் வந்து இந்த பொடியை போட்டுக்கோங்க அப்படிலாம் நீங்கள் விதைய கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் போது லைட்டாக சூடாக இருக்கும் போது காட்டன் காட்டன்ல அந்த எண்ணெயை தொட்டு நீங்க சொத்தப்பள்ளி இருக்க இடத்துல நீங்க அந்த எண்ணெயை வந்து வச்சு நல்லா அழுத்திட்டீங்கன்னா காட்டன்ல அந்த மாதிரி நீங்க வச்சு அழுத்திட்டே இருக்கும் போது நம்ம சொத்தப்பள்ளி இருக்கிற அந்த பூச்சி வந்துட்டு வெளியே வந்துடும் அதே மாதிரி வெளியே வரலனா கூட ஃபுல்லா வந்து செத்துடும் அந்த மாதிரி நீங்க கண்டினியூவா பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்தை பல் வந்து சரியாகிடும் பல்லு இருக்கிற வீக்கம் பக்கத்துல எங்கன்னா சொத்தை பல் இருக்கிறதுல சீழ் பிடிச்சிருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு வலி அதிகமா இருந்ததுனால எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு சரியாகிடும் கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க கண்டங்கத்திரினாலே சொத்தை பல்லுக்கு ஒரு சிறந்த மருந்து அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு சமூலம் அதாவது என்னுடைய முழு செடியுமே நமக்கு எப்படி பயன்படுதுன்னா என்னுடைய முழு செடியுமே எடுத்துட்டு வந்து நிழல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை வந்துட்டு ஒரு சிறிதளவு எடுத்து தேன் கலந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சளி எல்லாம் வந்து சளி பிரச்சனைலாம் வந்து தொண்டை சளி சீக்கிரமாவே வந்துட்டு சரியாகிடும் அடுத்து இருமலுக்கு இருமல் வந்து இப்போ மழை டைம் அதாவது மழை காலங்கள்ல சளி இருமல்லாம் சாதாரணமாவே வந்துட்டு எல்லாருக்குமே வரக்கூடியதுதான் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இருமல் அதிகமா இருக்கும் போது இதனுடைய வேர் பகுதி மற்றும் திப்பிலி இவை இரண்டுமே சேர்த்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா காய வச்சு ஒரு கஷாயம் செஞ்சு ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு இரண்டு வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருமல் வந்து சரியாகிடும் அடுத்து மூட்டு வலி மூட்டு வலி வந்து நமக்கு எப்படி இதனுடைய இலை சாறு மற்றும் வாத நாராயணன் இலை சாறு முடக்கத்தான் இலை சாறு மூன்றும் எடுத்து அதாவது நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் இதை இரண்டுமே சேர்த்து சார்லாம் சேர்த்து நல்லெண்ணெயோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தைலம் பதத்துக்கு வரணுங்க அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அதில் வந்துட்டு அந்த எண்ணெயில் பச்சை கருப்புறம் கூட பொடி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி மூட்டு பிரச்சனை எப்போல்லாம் ஏற்படுதோ அந்த டைமில் ஒரு சிறிதளவு எண்ணெய் எடுத்து வச்சு நல்லா அந்த கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி வெதுவெதுப்பா இருக்கும் போது எடுத்து நீங்க வந்துட்டு மூட்டு வலி பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து தடவிக்கோங்க தடவினதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிடங்கள் அழச்சி அந்த இடத்துல சுடுத்துண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும் அடுத்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிரச்சனை ஏற்பட்டதுனா அதாவது இழப்பு சொல்லுவோம் இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா இதனுடைய வேர் பகுதியை மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சு கஷாயம் மாதிரி செஞ்சு ஒரு சிறிதளவு மட்டும் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி பிரச்சனையே இருக்காதுங்க இருமல் சளி முழுசாவே சரியாகிடும் அடுத்து வந்து சுவாச நோய் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எப்படி சரியாகும்னு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி இலைய வந்து நல்லா வதக்கிட்டு சாறு எடுத்து தேன் கலந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து நமக்கு சீக்கிரமா சரியாகிடும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோக இவை அனைத்துமே வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாய்ராம்